இப்போ இதில் வந்து நம்ம வந்து அகம் புறம்னுட்டு பிரிச்சுக்கிறோம். நம்ம அகத்தில் வந்து எமோஷன்ஸ் என்னெல்லாமோ வருது. இந்த நம்ம எமோஷனை பொறுத்த அளவில் நம்ம என்ன பண்ணினாலும் அது போராட்டம் தான். அதெல்லாம் உண்மையிலே எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை பயன்படுத்தி புறத்தை நம்ம டீல் பண்ணிக்கலாம். பயம் வருதா, பயத்தை பயன்படுத்தி செய்யலாம். இப்போ நம்ம இருட்டுக்குள்ளே போகிறோம், கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னால் பயத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு டார்ச் எடுத்துகிட்டு போகிறோம். ஏதாவது பாம்பு கிடக்குமோ, இட புதர்களாக இருக்குமோன்னு நினச்சோன்னு சொன்னால் ஒரு டார்ச் எடுத்துகிட்டு போகலாம். இப்படி எல்லா எமோஷனுமே வந்து நமக்கு வழிகாட்டுறதுக்கு தான் வருது, அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம அகத்தை பொறுத்தளவில், அகத்தில் உள்ள எனர்ஜி, எமோஷனை பொறுத்தளவில், எனர்ஜியை பொறுத்தளவில் நம்ம ரெகுலேட் பண்ணணும், சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு இடமே கிடையாது. அதை இயற்கையாக விட்டுட்டா போதும். அதை நம்ம, அது என்ன எமோஷனோ வருதோ அதை பயன்படுத்தி ஏதாவது செயல், வெளியே செயல் இருந்தால் செய்யலாம். அந்த எமோஷனை சரி பண்ணணும்னு சொல்லி நமக்கு எந்த கடமையுமே இல்லை. எல்லாமே வந்து இந்த இடி மின்னல் மாதிரி தான், அங்கே வந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்ச அங்கே ஒன்றுமே இல்லை. இல்லாத ஒன்றுக்காக நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை. அது அப்படியே விட்டுட்டா போதும். அது அப்படியே விட்டுட்டான்னு சொல்லி சொன்னால் எல்லா மனோ இயக்கமே லிபரேட்டட் இயக்கமாக மாறிடும். முக்தி, மோட்சம், லிபரேஷன் எல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. மனசை முழுசாக சுதந்திரமாக விடுறதும், மனசை பொறுத்த அளவில் உண்மையிலே நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. மன எமோஷனை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நம்ம மனோ இயக்கத்தை நல்லா வச்சுக்கிடணும், மனோ எமோஷன்ஸை நல்லா வச்சுக்கிடணும்னு சொன்னால் போராட்டத்தில் இறங்கிடுறோம். மனசை பொறுத்த அளவில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. எல்லாமே இயற்கை தானே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே தோன்றுறதும் மறைகிறதும் இயற்கையாகவே வந்துட்டு போயிருது. அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஞானம்னே சொல்கிறோம். வேறு ஞானங்கிறது வேறு விசேஷமான வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மனோ எமோஷனை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இது ஞானங்கிறது இதுதான். அந்த இப்படி இந்த புரிஞ்சுக்கிட்டதுனால என்னன்னு சொல்லி சொன்னால் மனதினுடைய இயற்கையான இயக்கத்துக்கு நம்ம இடையூறு பண்ணாமல் விட்டுறோம். இப்போ மனசுங்கிறது ஏற்கனவே இயற்கையாக இயங்கும் பொழுதே ஒரு லிபரேஷனோட தான் இருக்குது. லிபரேஷனை நம்ம அடைய வேண்டியதே இல்லை. மனதினுடைய இயற்கையான இயக்கமே லிபரேஷன் தான். தோன்றுனதெல்லாம் மறைகிறதுக்கு பேர் தான் லிபரேஷன். அது எல்லாமே தோன்றுனதெல்லாம் இயற்கையாகவே மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நாம தான் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் ஓடக்கூடிய ஆற்றில் கையை பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணிடுறோம். ஒரு ரூமுக்குள்ளே காற்று வருது, நல்ல அருமையான காற்றுன்னு சொல்லி நீங்கள் ஜன்னல்லாம் மூடி அதை லாக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? நல்ல காற்றை பிடிச்சி வச்சேன், ஏன் இது இப்படி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த காற்று வரவும் போகும், அது பாட்டு போயிட்டு இருக்கும், வந்துட்டு போயிட்டே இருக்கும். அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் ஞானங்கிறதும் ஒன்று தான், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ புற உலகம், புறச்செயல்கள்ங்கிறது வேறு. புறச்செயல்களை பொறுத்த அளவில் பல விதமான சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளை வந்து நாம் சாமர்த்தியமாக எதிர்கொள்ளணும். என்ன செயலை எப்படி செய்யணும்? ஏன்னா உலகத்தை பொறுத்த அளவில் எத்தனை விதமான போட்டி பொறாமைகள், எத்தனை விதமான அம்சங்கள்லாம் இருக்குது. அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்முடைய மனோ எமோஷன்ஸை பயன்படுத்திக்கலாம். நம்ம அகத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, அக உணர்ச்சிகளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். புறங்கிறது செப்பரேட். இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தை பயன்படுத்திக்கலாம், அறிவை பயன்படுத்திக்கலாம், முயற்சியை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அக எமோஷனை டீல் பண்ணுறதுக்கு எந்த எமோஷனுக்குமே பிரயோஜனம் இல்லை, எந்த முயற்சிக்கும் வழி இல்லை, எந்த அணுகுமுறையும் தேவையில்லை. அது எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போகும். அகத்துக்கு ஒரு ரூல், புறத்துக்கு ஒரு ரூல். புறத்தை நீங்கள் அறிவுபூர்வமாக எதிர்கொள்ள தான் செய்யணும். அகத்தை பொறுத்தளவில் அறிவத்தைக்கு கீழே போட வேண்டியதுதான். பயம் வருதா, பயம் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அறிவு சொல்லும் பயம் சரியில்லை, பயம் இல்லாமல் இருக்கணும், வருத்தம் சரியில்லை, வருத்தம் இல்லாமல் இருக்கணும்,
சொல்லி நம்ம அறிவு சொல்லுவாங்க. அறிவுக்காக எந்த வேலையுமே இல்லை, அப்படி சொல்கிறதுனால தான் இது பிரச்சனை ஆகுது. இல்லைன்னா எல்லாமே எனர்ஜி தான். இந்த அறிவு வந்து குறுக்கிடறனால தான் எமோஷன் வந்து எனர்ஜி வந்து எமோஷனாகவே மாறுது. இல்லைன்னா அங்கே எமோஷனே கிடையாது. எல்லா எனர்ஜியுமே புறத்தை டீல் பண்ணுறது தான். அறிவை புறத்துக்கு பயன்படுத்திடலாம். புறங்கிறது மல்டி டைமென்ஷனலாக இருக்குது. எது எப்படி நடக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. விதவிதமான அம்சத்தில் இருக்கும். அது நம்ம சாமர்த்தியத்தை அத்தனையும் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஒரு திருடனை பற்றி ஒரு கதை சொன்ன சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து திருடுறதே தொழிலாக வச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய மகனுக்கும் வயசாயிருது. அவன் கேட்குறான், எப்பா நீ போகிறா திருடுறா கொண்டு போனா என்ன பொருளெல்லாம் கொண்டு வரா, உனக்கும் வயசாகிட்டு எனக்கும் நான் பெரிய பையனாக பெரிய ஆளாகிட்டேன், நீ இன்னும் என்னை திருடுறதுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லையே, உனக்கு பின்னால் நான் எப்படி தான் பிழைக்கிறது சொல்லி அந்த மகன் கேட்குறான். உன்னை தகப்பனுங்கிறான், சார் தான்ப்பா நீ சொல்கிறது நியாயம் தான், வா இன்னைக்கு திருடு, நான் இன்றைக்கி திருட போகிறேன், நீனும் ஏன் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பங்களாக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு பெரிய இரும்பு பெட்டி, இரும்பு பெட்டியை திறக்கிறாங்க. இப்போ தாப்பன் சொல்கிறான், உள்ளே போய் நகைகளெல்லாம் எடுத்து மூட்டையாக கட்டுங்கிறான். அவனும் உள்ளே போய் நகையை எடுத்து மூட்டையாக கட்டுறான். தகப்பன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவனை அப்படியே இரும்பு பெட்டி வச்சு பூட்டிட்டு தப்பி ஓடிடுறான். இப்போ உள்ளே மாட்டினவனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா ஒரு தகப்பனாக இருந்து இந்த பாடு படுத்திட்டானா, நம்ம திருட கற்றுக்கிட்டு கற்றுத்தான்னு சொன்னது தப்பா, எப்படி இப்படி நம்மளை மாட்டிட்டு போயிட்டான்னு சொல்லி அவனுக்கு ஒரே ஆவேசம். என்ன பண்ணுறேன்னு தெரில. சத்தம் போட்டு உதவிக்கும் யாரையும் கூப்பிட முடியாது. அப்படியே ராத்திரி முழுசாக அங்கேயே உட்காந்துருக்கான். என்ன பண்ணுறேன்னு தெரில, விடிஞ்சு போச்சு. அந்த ரூமை பெருக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி வந்து ரூமை பெருக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு பூனை வந்து சுரண்டுற மாதிரி அந்த இரும்பு பெட்டியை சுரண்டுறான். சுரண்டு பூனை கூப்பிட்ற மாதிரி பூனை மாதிரி கூப்பிட்றான். அப்போ அந்த வேலைக்காரி என்ன நினைக்கிறான்னு சொன்னால், அவசரத்தில் ஒரு பூனையும் உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிட்டாங்க போல் சொல்லி பார்த்தா சாவி அதில் தான் இருக்குது. அப்படியே திறந்து திறக்கிறான். இவன் அதான் சான்ஸ்னு சொல்லி இந்த மூட்டையோட தப்பி ஓடி வீட்டுக்கு போய் சேர்றான். வீட்டுக்கு போய் சேர்த்து போய் சேர்ந்து போய் 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 அடைஞ்சி தாப்பனை போய் திட்டு திட்டுன்னு திட்டுறான். இப்படி என்ன க்ளோஸ் பண்ண பார்த்தியாப்பா, இப்படியா பண்ணுறது, ஒரு தகப்பனாக இருந்து இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி திட்டுறான். அப்போ தாப்பனார் கூலாக சொல்கிறான், இப்படி தான் அப்பா திருடருக்கு கற்றுக்கிடணுங்கிறான். இப்போ உலகங்கிறது அப்படி தான் இருக்குது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் ஒருத்தரை சீட் பண்ணுற மாதிரி, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் இது பண்ணுற மாதிரி. இது அந்த காலத்தில் நடந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் ட்ரெயின் புறப்பட்டுட்டு இருக்கு. ஒருத்தன் சென்ட் பாட்டில் விற்கிறான். அவன் சென்ட் பாட்டில்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் உள்ளது ஒரு ரூபான்னு சொல்லி ஒரு சென்ட் பாட்டில் விற்கிறான். அவனும் சரின்னு சொல்லி பேரங்கிறம் பேசி ஒரு ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி இவன் சென்ட் பாட்டில் வாங்குறான். அதுக்குள்ளே ட்ரெயின் மூவ் ஆயிடுது. அவனை ஐயா நீ பணத்தை எட்டி போடுன்னு சொல்கிறான். அவனும் அதே மாதிரி தூக்கி போட்டான்னு சொன்னால், ஒரு ரூபா காயின் போடுறதுக்கு போல அவன் மறந்து போய் ஒரு காலனை, அந்த காலத்தில் ஒரு காலனாங்கிறது ஒரு ரூபாயில் ரொம்ப ஒரு சின்ன போகுது, கிட்டத்தட்ட ஒரு பைசாங்கிற மாதிரி காலனாக தான் வந்து கீழே உழுது. அவன் எடுத்துக்கிட்டு சொல்கிறான், சரி கொண்ட முதலுக்கு நஷ்டம் இல்லைங்கிறான். அப்போ உண்மையிலேயே பேரம் பேசி அவன் எவ்வளவோ பேசுகிறான். ஒரு காலனாக கூட பெறாத ஒரு பொருளை தான் எவ்வளோ ரூபான்னு சொல்லி பேசி கடைசியில் காலனாவுக்கு தான் காலனாக தான் இருந்திருக்கு வரலை. சரி கொண்ட முதலுக்கு நஷ்டம் இல்லைன்ட்டு எடுத்து பாக்கெட்டில் போட்டு போகிறான். இப்போ உலகத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒருத்தர் இருந்து ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர்கிட்ட பணம் இன்னொருத்தர்கிட்ட போய் சேரணும். அதுக்கு என்னெல்லாமோ வித்தைகள்லாம் பண்ணுறாங்க.
அப்போ இங்கே வந்து நமக்கு சாமர்த்தியங்கள்லாம் தேவைப்படும். அதில் நம்ம வந்து தப்பிச்சு பிழைக்கணும், செய்ய வேண்டிய ஏதோ ஒரு வகையில் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிடணும். இப்போ இதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் இங்கே ஒன்றும் என்ன பண்ணினாலும் தப்பு தான். வேலையே இல்லாத இடத்துல வேலை செய்கிறது தான் தப்பு. இப்போ இன்றைக்கி இப்போ நாங்கள் நேற்று வரைக்கும் அங்கே ஆனைகட்டிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஞான முகாம் ஒன்று நடத்திட்டு வந்தோம். இப்போ அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. அவங்க ஹைதராபாத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க. அவங்க தமிழ்நாடு அங்கெல்லாம் பல எல்லா மொழிகள்லேயும் உள்ள படங்கள் எல்லாமே ஸ்டன்ட் மாஸ்டர் அவங்க தான். ரஜினிகாந்த், சூர்யா அப்படி இந்த மாதிரி நிறைய பெரிய முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் அவர் தான் இது பண்ணிட்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எங்கே நாங்கள் புற உலகத்தில் எப்படி எல்லாமோ ஜெயிச்சிட்டோம், எங்களை மிஞ்சறதுக்கு யாருமே இல்லைங்கிற அளவில் நாங்கள் இது பண்ணோம். ஆனால் என்னன்னு சொன்னால், கடைசியில் நாங்கள் எங்களை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அகத்துலேயும் நாங்கள் எங்களுடைய மனசை நல்லா ஜெயிக்கணும்னு சொல்லி போராடி ஒரு உங்ககிட்ட வந்த பிறகு தான் மனசுக்குள்ளே தோற்று போகணுங்கிறத கண்டுபிடிச்சோம்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க. நான் அகத்தை பொறுத்தளவில், அக எமோஷனை பொறுத்தளவில், நம்ம அறிவு தான் நமக்கு எதிரி. அது இயற்கையாக விட்டுறணும். அது வந்து ஒரு குழந்தை தன்மையாக உள்ள இடம். குழந்தைய குழந்தை தன்மையாக எடுத்துக்கிடணும். புற உலகத்துக்கு தான் அறிவை வழியே, அக உலகத்துக்கு அறிவே தேவையில்லை. அறிவை நீங்கள் கீழே போட்டுறணும். சரி பண்ணணும், இது பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது சரியான உணர்வு இல்லையே, இது மோசமான உணர்வு. அது வரக்கூடிய எனர்ஜியெல்லாம் எமோஷனாக மாற்றுறதே நாம தான். நம்ம அறிவு தான் அதை எமோஷனாகவே மாற்றுது. இல்லைன்னா அது எமோஷனே கிடையாது. எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜி அத்தனையும் எமோஷனாக மாற்றி வச்சுக்கிட்டு பிறகு தப்பு நாமளே வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நாமளே பிறகு குற்றம் சொல்கிறோம். அங்கே நமக்கு வேலையே இல்லை. அதை பயன்படுத்தி நீங்கள் இப்போ வெளியே வேலை செய்யலாம். அகத்தில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி தான் கல்கத்தாவில் ஒருத்தர், அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் வந்து இந்த கிறிஸ்தவ பாதிரியாருக்கான படிக்கிற ஒரு ட்ரைனிங் காலேஜில் படிக்கிறார். இப்போ அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், மைக்கை பிடிச்சான்னா கை கிடுக்கிடுன்னு ஆடும். இந்த நடுக்கத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு சொல்லி அவருக்கு தெரில. இப்போ நம்முடைய இதுகளை டீச் இதுகளை எப்படியோ யூடியூப்லேயே இதுலேயோ பார்த்துருக்குறார். பார்த்துட்டு என்னென்னு சொன்னால், இது நம்ம கை நடுக்கிறது பயம் இதெல்லாம் வந்து அகம் சார்ந்தது, இதெல்லாம் நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு எங்கே வேலை இருந்துச்சுன்னா என்ன பிரசங்கம் பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணுங்கிறது தான் நம்முடைய வேலையை ஒழிய, கை நடுங்கிறதை சரி பண்ணணுமே, பயத்திலிருந்து விடுபடணுமேங்கிறது நமக்கு வேலையே கிடையாது. அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம், போனால் போயிட்டு போட்டோம்னு சொல்லி அதை விட்டுட்டோம்னு சொன்னால் அது தன்னாலே சரியாகி போச்சு. நேரில் கூட என்னை பார்க்கல, அவராகவே சரியாயிட்டார். பிறகு நேரில் நன்றி சொல்கிறக்கா நேரில் வீட்டுக்கு வந்திருந்தார். இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது எல்லாமே புறத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வந்த எமோஷன்ஸ் தான், வந்தக்கூடிய எனர்ஜி தான். அது நம்ம அறிவுபூர்வமாக என்னதே ஒன்று பண்ணி அது சரியில்லை தப்புன்னு சொல்லி அதை அப்புறப்படுத்தணும்னு முயற்சி பண்ணி என்னதே ஒன்று பண்ணி அதை எமோஷனாக மாற்றி குற்றம் சாட்டி அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு நல்லாமல் முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் வாழ்க்கை முழுசும் போராட்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து திரும்பக்கூடிய பகுதி இருக்குது, திரும்ப வேண்டாத பகுதி இருக்குது. அகத்தை பொறுத்ததில் நம்ம திரும்ப வேண்டிய பகுதியே இல்லை. நம்ம கவனம்லாம் புறத்தில் தான் இருக்கணும். ஒழியே புறத்தில் என்ன வேலையோ அந்த வேலையை செய்யணும், அவ்வளோதான். இது பின்னால் இருந்து நமக்கு எனர்ஜியாக இருந்து நமக்கு உதவி பண்ணும். அந்த எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம எல்லா வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். நம்ம இந்த எனர்ஜியை சரி பண்ணுவேன், இந்த எமோஷன்லேருந்து விடுபடுவேன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பிட்டோன்னு சொன்னால் வாழ்க்கை முழுசும் போராட்டம் தான்.